தமசாந்த ஸ்வரூபம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே பரமசிவ பரம்பொருள் நிஜமாகவே சத்தியமாகவே நம்முடைய சாதாரண தினசரி வாழ்க்கைக்கும் அவைலபிளா இருக்கிற ஒரு உயிர்ப்பு தன்மை. எங்கேயோ கைலாசத்துல உட்கார்ந்துட்டு நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கவர்னு நினைக்காதீங்க. அவர் அழைத்தவுடன் வருகின்ற சொக்கா மீனாட்சி, நாம கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிற உயிர்ப்பு சக்தி என் வாழ்க்கையே இந்த சத்தியத்துக்கு சாட்சி தான்யா. என் வாழ்க்கையில ஒரு ஒரு நிகழ்ச்சியையும் எடுத்து பார்த்தா கூப்பிட்ட உடனே சொக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, சொல்லப்பா என்ன வேணும்னு பெருமான் பதில் அளிக்கிறான் என்பதற்கும் காக்கிறான் என்பதற்கும் இந்த சத்தியத்திற்கான சாட்சி தாயா என் வாழ்க்கை. மீனாட்சியும் சொக்கனும் மட்டும் நான் ஒரு தரம் கூப்பிட்டு, எத்தனையோ லட்சம் தரம் கூப்பிட்டுருக்கேன், ஒரே ஒரு தரம் கூப்பிட்டு என்னன்னு கேட்காம விட்டுருந்தா கூட இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா எத்தனை தாக்குதல்கள், எத்தனை கொலைவெறி தாக்குதல்கள், எத்தனை மத தாக்குதல்கள், எத்துணை தாக்குதல்கள், எத்துணை நிலைகளில் லாஃபேர்னு சொல்லுவாங்க தமிழ், அதுக்கு வார்த்தையே இல்லை. சட்டத்தை உபயோகப்படுத்தி ஒருவனை அழித்து விடுவது திராவிஷ கும்பல் இந்த லாஃபேர்ல மாஸ்டர்ஸ். சுத்தி 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 வழக்க போட்டு அவன் வழக்குக்குள்ள சுத்தி அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். கடைசியில விடுதலை ஆவான் எப்போ, அவனுக்கு 96 வயசாகும்போது. 96 வயசாகும்போது அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன யூஸ், வாழ்க்கை முடிச்சு போச்சு. இல்ல அவங்களோட எதிர்த்து சூட்டினால் வெடித்தாலும் சண்டையிட்டாலும் வாழ்க்கை நாசமாகும். இல்ல சொரணையால ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே என்னாகுமோ என்னாச்சு அப்படின்னு பவர்லெஸ்னஸ்னால பயம் துக்கம் குற்ற உணர்ச்சி இப்படி நம்மளே தொடர்ந்து தாக்குறாங்களேன்னு இந்த பவர்லெஸ்னஸ்னாலாம் உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போயிருந்தா அந்த சொரணை ரெண்டு விதத்திலையுமே வாழ்க்கை நாசமாயிருக்கும். பரமசிவன் பேரருளால அப்பா பெரும்புண்ணியம் பண்ண சூடு சொரணையை மட்டும் கொடுக்கா, சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்தியே அப்பனே போதும் அப்பா. சொக்கா நானும் என் பரம்பரையும் உனக்கு அடிமை, நானும் என் சிஷ்ய பரம்பரையும் உனக்கு அடிமை. சூடும் சொரணையும் இல்லாம பரமசிவனே என்று இருக்கின்ற வாழ்க்கையை கொடுத்தாயே சொக்கா அது போதும். நம்ம தினசரி வாழ்க்கையில என்ன பிரச்சனைனாலும் சொக்கான்னு கூப்பிட்ட குரலுக்கு, மீனாட்சின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உயிரையே மலைக்கின்ற உயிர்ப்பு அம்மையும் அப்பனும் அப்படிங்கிற அந்த சத்தியத்துக்கு சாட்சி தான் என் வாழ்க்கை. அந்த சத்தியத்துக்கு சாட்சி